இல்லாமல்ல இறைவனின் அருள் கொடையினால் இந்த ஞான மார்க்கத்தை ஆரம்பிக்கின்றோம். அவனின்றி அணுவும் அசையாதென்றிரு மனமே, அவனின்றி அணுவும் அசையாதென்றிரு மனமே, அவனின்றி அணுவும் அசையாதென்றிரு மனமே, அவனின்றி அணுவும் அசையாதென்றிரு மனமே. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஏகனானவன், தூயனானவன், மனைவி மக்களற்றவன், பரிசுத்தமானவன். அவனை தவிர இவ்வுலகத்தில் வணக்கத்திற்குரிய எந்த தெய்வமும் இல்லை. அவனே ஏக இறைவன், அவனே பரிசுத்தன், அவனே பரமாத்மா, அவனே சர்வத்திற்கும் அதிபதி. அவனை ஆக்கவோ அழிக்கவோ எவருக்கும் தகுதி இல்லை. அவன் இவ்வுலகத்தின் அதிபதியாக இருக்கின்றான். அவனையே வணங்குவோம். அவனிடமே தன் உடல் பொருள் ஆவிய அனைத்தையும் சரணாகதி அடைவோம். அவனிடமே தஞ்சம் புகுவோம். அவனையே வணங்குவோம். இவ்வுலகத்தில் அவனை தவிர வேறொன்றும் இல்லை. அவன் கூறும் வேத நூலில் கூறும் உண்மை யாதெனில், இவ்வுலகம் வீணும் விளையாட்டும் தான் என்று குறிப்பிடுகின்றான். அவனுக்கு இணைதுணையாக எதுவுமே இல்லை. அவனை போன்ற ஒரு உருவமும் இல்லை. நம்மால் காணக்கூடிய அனைத்தும் அவன் இல்லை. எந்த ஜீவாத்மாவிலும் அவன் குடிகொண்டு உள்ளான். அவனே படைத்துள்ளான். அந்த படைப்புகளுக்கு ஜீவாத்மா என்று நாம் கூறுவது போல, படைத்த அவனை நாம் கூறும் சொல் பரமாத்மா என்று பதிவு செய்கின்றோம். அவனுக்கு மனைவி மக்கள் இல்லை என்பது உண்மையாக இருப்பதனால் அவன் பஞ்சபூதங்களையும் அனைத்தையும் படைத்த படைப்பாளியாக அவன் இருக்கின்றான். அவனை பற்றி கூறும்போது என் குணத்தோன் அப்படின்னு பெரியவங்க பதிவு செய்கிறாங்க. என் குணத்தோன், அவன் அனைத்தையும் சூழ்ந்து அறியக்கூடிய மிக பெரும் சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரனாக இருக்கின்றான். அப்பேற்பட்ட இறைவனை நாம் வணங்க எப்போதும் உண்மையுடன் இருக்க வேண்டும். அவனிடம் விசுவாசத்தோடும் அணுக வேண்டும். அப்படி அணுகும் பட்சத்தில் அவன் நம்மை உயர்ந்த நற்பதவிகளை வழங்கி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நம்மளை வெற்றியடைய செய்வான் என்பது உறுதி.